சரியாக நூறு வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாளன்று சௌரா சம்பவம் நடைபெற்றது இருபதாம் ஆண்டின் ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருந்தார் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் அந்த இயக்கம் வேகமெடுத்த பின்னர் நாடெங்கிலும் பல தொண்டர்கள் ஆர்வத்துடன் பங்காற்றினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் கோரக்பூர் காங்கிரஸ் குழுவும் கிலாபத் குழுவும் அந்நிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளின் முன்பு மறியல் போராட்டம் நிகழ்த்த விவசாயிகளை ஊக்குவித்தன காவல்துறை இதனை கடுமையாக எதிர்கொண்டது மறியல் செய்த தன்னார்வலர்கள் சிலரை அடித்து துன்புறுத்தியது இச்செயல் அப்பகுதி மக்களை சீற்றம் கொள்ள செய்தது பிப்ரவரி மாதம் நான்காம் நாளன்று சௌரி சௌரா நகரத்தின் முந்தேரா பஜார் பகுதியில் மக்கள் கடைமறியல் செய்யக்கூடினர் கூடினர் காவல்துறை துப்பாக்கிச்சூடு நிகழ்த்திய மாத்திரத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில் எரிமலை என கோபம் வெடித்தது ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது வன்மையான எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தினர் காவல் நிலையத்தை தீக்கிரையாக்கினர் இருபத்து மூன்று காவலர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஏராளமான காவல்துறை உடைமைகள் அழிக்கப்பட்டன மகாத்மா காந்தி இச்சம்பவத்தால் அதிர்ந்து போனார் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பி பெற முடிவு செய்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாளன்று ஒத்துழையாமை இயக்கம் அதிகாரபூர்வமாக முடிவுக்கு வந்தது சௌரி சௌரா சம்பவத்தின் தொடர்பாக இருநூறு நபர்களை பிரிட்டிஷ் காவல்துறை கைது செய்து விசாரித்தது அதில் ஆறு நபர்கள் காவல் சிறையிலேயே மாண்டனர் எட்டு மாதங்கள் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு நூற்று எழுபத்து இரண்டு நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பிற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் இத்தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து பத்தொன்பது பேருக்கு மரண தண்டனை விதித்தது நூற்று பத்து பேருக்கு வாழ்நாள் சிறையும் ஏனையவர்களுக்கு நீடித்த சிறை காலமும் விதிக்கப்பட்டன இந்த தியாகிகளை நினைவுகூரும் விதமாக ஷாஹித் ஸ்மாரக் என்று அழைக்கப்படும் தியாகிகள் நினைவு சின்னமானது சம்பவம் நடந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இம்மண்ணின் வீர திருமகன்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் தேசியவாத தலைவரான எம் ஏ ஐயங்கார் அவர்களையும் நாம் நினைவு கூற உள்ளோம் அவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாளன்று தலமான திருப்பதிக்கு அருகில் உள்ள திருச்சனூரில் பிறந்தார் ஐயங்கார் தன் இளமை காலத்திலேயே விடுதலை இயக்கம் நோக்கி கவரப்பட்டார் அவருடைய பூர்வீக மாநிலத்தின் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுள் ஒரு முக்கிய தலைவராக வலம் வந்தார் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை அழைப்பை ஏற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் தன் சட்ட பயிற்சியை விட்டு விலகினார் ஐயங்கார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு வரை சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஐயங்கார் முதலில் தனிநபர் சத்தியாகிரகத்திற்காகவும் பிறகு வெள்ளையினி வெளியேறு இயக்க செயல்பாடுகளாலும் இக்கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அரசியலமைப்பு சட்ட நிர்ணய குழுவின் சட்டசபை நடவடிக்கைகளுக்கான சபாநாயகராக ஜி வி மாவ்லங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதன் துணை சபாநாயகராக ஐயங்கார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் முதல் முறையாக மக்களவை அமைந்த பின்னர் அதன் துணை சபாநாயகராக ஐயங்கார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜி வி மாவ்லங்கரின் எதிர்பாரா மறைவுக்கு பின் மக்களவையின் சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஐயங்கார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் நாளன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் மக்களவையின் சபாநாயகராக செயல்பட்ட அக்குறுகிய காலத்திலேயே பாராளுமன்ற பண்பாட்டின் உயரிய விழுமியங்களை தன்னகத்தே கொண்டவரென நிரூபித்தார் ஐயங்கார் ஆகவே இரண்டாம் மற்றும் மூன்றாம் மக்களவையிலுமே கூட ஐயங்காரை சபாநாயகராக நீடிக்க மக்களவை ஒருமனதாக முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகி பீகாரின் கவர்னராக பணியாற்றினார் கல்வித்துறையிலும் சமூக செயல்பாட்டளவிலும் மும்முரமாக இயங்கினார் ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாளன்று தன் மூச்சை நிறுத்திக் கொண்டார் ஐயங்கார் அந்த மகத்தான தலைவருக்கு நல்வணக்கம் செலுத்துவோம்